வணக்கம். குறைகளை நிறைகளாக மாற்றுவதில் வல்லவர்களான கும்பராசிக்காரர்களே, ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் எல்லா ரிசர்ச் ஒர்க்கையும் நீங்கள் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சேவைத்துறையில் இருக்கலாம், எதில் இருந்தாலும் சரி, அதில் நல்லவர்கள் யார், கெட்டவங்க யார், தொழில் நல்லா நடக்குமா நடக்காதா, நம்ம இந்த தொழிலில் வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, எல்லா விஷயத்துலேயும் எந்த ஒரு புதுமையை புகுத்தணுனாலும் எந்த ஒரு தொழில்நுட்பம் புகுத்தணுனாலும் ஒரு புதுமையை வந்து நீங்கள் செய்வீங்க இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கான சூப்பரான மாதமாக இது காணப்படுறதுனால இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் விஷயங்களில் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை பரிசோதனை முறையில் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அதை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். பண்டிகை கால மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நிறையா ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு செலவிட்டு மகிழ்வீர்கள். ஒரு குடும்ப தலைவனாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அல்லது குடும்ப தலைவியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பிள்ளைங்க பெத்தவங்க இவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் வர பண்டிகையில் வந்து நீங்கள் உங்களுக்காகவும் செலவிடுங்கள், உங்களுக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குங்க. அப்போ தான் வருஷம் பூரா உழைக்கிறோம், பாடுபடுறோம், குடும்பத்தை பார்க்குறோம், நமக்கொன்றும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சலிப்பு உங்களுக்கு வெளியில் தெரியலனாலும் உங்கள் ஆள் மனசில் இருக்கும். அந்த சலிப்பு உங்களுக்கு பெரிய அளவில் உங்களை வந்து ஒரு சோம்பேறித்தனமாகவோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுணக்கத்தையோ கொடுக்காமல் இருக்கணும், நீங்கள் உத்வேகமாக இருக்கணும், நீங்கள் ரீசார்ஜ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்காகவும் ஏதாவது துணிமணி வாங்கிக்கிங்க, அதே மாதிரி ஏதாவது ஆபரணங்கள் வாங்கணும், இல்லை ஒரு ஃபோன் வாங்கணும், என்ன உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு அவசியமோ அதை கண்டிப்பாக நீங்கள் இந்த பண்டிகை காலத்தில் வாங்குங்க. அது உங்கள் மன நிம்மதியையும் அடுத்து வரப்போகிற காலங்களில் குடும்பத்திற்காக உழைக்கணும், குடும்பத்திற்காக பாடுபடணுங்கிற எண்ணத்தையும் அந்த சலிப்பு தன்மையை குறைச்சி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கூட்டி தரும். எதிர்காலத்துக்கான சேமிப்பு செய்கிறதுக்கான எண்ணம் வரும். எப்போ செலவு பண்ணுறோம், எப்போ நம்ம பாக்கெட்டு காலியாகுதோ அப்போ தான் நமக்கு வந்து சேமிப்பு கரைஞ்சிட்டா என்ன ஆகும், பணம் இல்லைன்னா என்ன ஆகும், நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு அவசர செலவு வந்தால், அத்தியாவசிய செலவு வந்தால் என்ன செய்கிறதுன்னு தோணும். அதனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்கலாம். இல்லை லாங் டேர்ம் டெபாசிட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டு பாண்டு, லாங் டேர்ம் ஷேர் வாங்குறது, இந்த மாதிரி திட்டங்களில் முதலீடு செய்கிறது, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். அதில் சிறந்த திட்டங்கள் எதுன்னு பார்த்து அதை வந்து ஒரு நல்ல நிபுணர்கிட்ட ஆலோசனையை பெற்று அதில் முதலீடு செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த முதலீடு உங்கள் எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைங்க மாதிரி உங்கள் கூட துணையாக நின்று உங்கள் கடைசி காலத்தை மிக பயனுள்ளதாக மாற்றி அமைக்கும். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில்துறையினரை பொறுத்தளவில் என்ன தொழில் செஞ்சாலும், எவ்வளோ நாள் நீங்கள் தொழிலில் இருக்கீங்க, எத்தனை தலைமுறை இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் தொழிலில் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நவீன தொழில்நுட்பத்தை புகுத்துவதும் ரொம்ப முக்கியம். அந்த நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தணும், அதுக்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதத்தில் அந்த மாதிரி அமைப்பு தான் காணப்படுது. அந்த அமைப்பு இல்லாமல் உங்கள் எண்ணம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில் என்ன விதமான புதுமையை புகுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசித்து ஆலோசனையை பெற்று உங்கள் தொழிலில், வியாபாரத்தில் புதுமையை புகுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் தொழிலில் புகழையும் அடைவீர்கள், மிகப்பெரிய வெற்றியையும் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் உங்கள் புதுமையை உங்கள் அணுகுமுறையில் புகுத்துவீர்கள். அந்த அணுகுமுறையில் உங்கள் புதுமையை நீங்கள் புகுத்துறதுனால இவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாரா, இவருக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எப்படி வருது, இந்த புதுமையான ஐடியாலாம் நமக்கு வரலையே அப்படின்னு அரசியலில் உங்களை விட மூத்தவர்கள், உங்களை விட அனுபவசாலிகள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்திங்க. புதுமை அப்படிங்கிறது வெறும் பொருளாதாரத்தால் மட்டும் செய்யறதில்ல, அது தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி செய்யலாம், உங்களை பேச்சில் செய்யலாம், உங்களோட செயல்பாடுகளில் மற்றவங்களை மதிக்கிறதுல எதில் வேணாலும் புதுமையை புகுத்தலாம். எல்லாரும் செய்யாத ஒரு அணுகுமுறையிலிருந்து அவர்கள் ஒரு விஷயத்தை கையாளுறதை விட நான் இந்த மாதிரி கையாளுறேன் அப்படிங்கிறது தான் புதுமையான அணுகுமுறை. அது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் செயலிலும் சிந்தனையிலும் எண்ணத்திலும் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கும். அதை அப்படியே பயன்படுத்தி மிகப்பெரிய பேரும் புகழையும் நீங்கள் பெற அமைப்பு காணப்படுவதால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறையினரை பொறுத்தளவில்
அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையான்னு சந்தேகத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத நீங்கள் நம்பக்கூடிய மாதமாக இருக்கும். என்னைக்கோ எங்கேயோ ஒரு ஆடிஷன் போயிருப்பீங்க, எங்கேயோ ஒரு ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும், யாருக்கிட்டேயோ பேசும்போது ஒரு விசிட்டிங் கார்டோ ஒரு ஃபோன் நம்பரோ அல்லது உங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலையோ நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதை பார்த்து உங்களுக்கு பல ப்ராஜெக்டுகள் வரும், பல ரெஃபரன்ஸ்னால ப்ராஜெக்ட் வரும். அப்போ இதெல்லாம் அதிர்ஷ்டம் தானே, அவங்கள பார்த்ததுனால வந்தது. ஒரு கோவிலுக்கு போனேன், அந்த கோவிலில் உட்காந்து சாமி கும்பிட்டேன் அல்லது கோவிலில் பூஜையில் உட்காந்து கலந்துக்கிட்டேன், அப்போ பார்த்தவர் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார், எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இன்றைக்கி சைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதத்தில் காணப்படும். அந்த அளவுக்கு அனுகூலமான மாதமாக கலைத்துறையினருக்கு இந்த மாதம் இருக்கிறது. ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி மாதம் என்றவுடனே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது லக்ஷ்மியும் குபேரனும். குபேரன் மகாலட்சுமியிடம் கடன் பெற்ற நாள் தீபாவளி பண்டிகை. அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க. பூஜை செய்து லக்ஷ்மி கடாட்சத்தை உங்கள் இல்லத்திலும் உங்கள் தொழில் நிறுவனத்திலும் வியாபார ஸ்தலத்திலும் மேலோங்க செய்யுங்கள். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாட்டில் இந்த மாதம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது உங்கள் வீட்டிலோ கோவில்லையோ கலசம் வைத்து பூஜை செய்யணும். அந்த கலச நீரை உங்கள் வீட்டில், தொழில் பண்ணுற இடத்துல, வியாபார ஸ்தலத்தில், எங்கே உங்களுக்கு தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இஸ்திரி போடுறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஹேர் கட் பண்ணுற ஷாப் வச்சுருந்தாலும் சரி, உங்களோட தொழில் ஸ்தாபனம் தான் உங்களுக்கு சிறந்த இடம். அதுதான் உங்களுக்கு லக்ஷ்மியை தரக்கூடிய இடம். அதனால் அங்கே வந்து அந்த புனித நீரை தெளித்து லக்ஷ்மி அருளை பெறுங்கள். நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய வெற்றியை பெற மகாலட்சுமியை நான் பூஜிக்கிறேன், மகாலட்சுமியை நான் பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.